இப்படியே ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ சிவசிவஓம் இப்போ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் உங்களை மகிழ்வித்து மகிழனும்னு ஆசைப்பட்றேன் அதனால் திருச்சியில் மார்ச் மாதம் மாதம் முதல் வாரம் இல்லை மார்ச் மாதம் ரெண்டாவது வாரத்துக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமைகள் ஏதாவது ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி டென் டு ஃபைவ் ஒன் டே கிளாஸ் நடத்தலாம்னு இருக்கோம் ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம பதிவுகள் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் இதில் கான்டாக்ட் பண்ணலாம் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரோட ஜாதகத்தை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுதே அதை நம்ம பார்த்துருவோம் இதுக்கு கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறோம் இதை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தை அனுப்பிச்சிங்கன்னா அந்த கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடியே அந்த சுய ஜாதகத்தை உங்களுக்கு சொல்லிடுவோம் அந்த ஜாதகத்தில் உள்ள சு சூட்சமங்களை சொல்லிடுவோம் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ரல் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் அந்த ஜென்ரல் டவுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவோம் அந்த ஜென்ரல் டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து கொடுத்துட்டு அதே போல் அதை வந்து நம்ம அந்த பப்ளிக்காக இருக்கிற விஷயங்கள்ல அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் வரும் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கிற மாதிரியும் அதை ஒரு ஸ்கெடியூல்டாக பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமோ புரிகிற லெவலில் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ உங்களுக்குள்ள சந்தேகங்களை தீர்க்க முடியுமோ முயற்சி எடுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து விருப்பமாக இருக்கிறவங்க பதிவு பண்ணிக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பஞ்சாங்கம் சம்மந்தமான விஷயங்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் திருச்சி சென்னையில் விருப்பமாக இருக்கிறவங்க அது இலவசமாக தான் தரோம் நீங்கள் ப்ரையார் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிட்டு நேராக வந்து வாங்கின்னு போயிடலாம் அன்பர்களே அப்படி சொல்லாமல் வராதிங்க தயவு செஞ்சு ஏன்னா சில பேருக்கு அட்ரஸ் தெரிஞ்சிருது அவங்க ஒரு நாலு பேரை சொல்லி அனுப்பிச்சி விட்றீங்க அவங்க திடீர்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா எங்களால் அதை அவுட் பண்ண முடியலை இல்லை அதாவது டக்குன்னு அந்த டயத்தில் உங்களுக்கு சர்வ் பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன்ஸ் என்ன ஜாதகமும் பார்த்துட்ருப்போம் இல்லைங்களா ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொடுங்க என் நண்பார்ந்த நேர்களே இது இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துன்னு வரும்போது இதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ நம்ம ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அந்த கல்வியில் எவ்வளோ தான் காசு இருக்கும் சில பேருக்கு அந்த கல்வியில் விஷயங்கள்லாம் நாட்டம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்கும் இப்போது ஒரு ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்க்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க பழைய ஒரு பர்சன் அப்போது நம்ம மறந்துவிட்டோம் ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்திருப்பாங்க போல் அவங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸாம் சம்மந்தமான விஷயங்களுக்காக நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை பார்த்து நன்றி சொல்கிறதுக்காக வந்தாருங்க பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்துட்டு வெரி எக்ஸைட்டட் எனக்கு அவங்க பார்க்கும்போது ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பையன் அந்த மாதிரி அந்த எக்ஸாம்ஸில் செலக்ட் ஆகிட்டாங்க அதுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு அவங்க பார்த்தா நோட் புக் வரைக்கும் எழுதி வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு பதிவுகள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அடுத்தவங்களுக்கு கூட அது உதவிகரமாக இருக்கலாம் அதை ஷேர் பண்ணுங்க பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அதனால் ஒரு நல்லது நடக்கட்டும் அதோட புண்ணியம் உங்களையும் வந்து சேருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போ இந்த கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையவும் அதே போல் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறதுக்கும் இந்த மந்திர பிரயோகம் உதவி செய்யும் அப்போ இதுக்கு முன்னாடி விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்போ ஜனகால ஜாதகத்தை எங்கள்கிட்ட பார்த்துக்கணும் அப்படிங்க விருப்பப்படுறவங்க எங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் ஆனால் அதுக்குள்ள வழிபாடுகள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ஜாதகப்படி உள்ள வழிபாடுகளும் சொல்லி கொடுத்துருவோம் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை வழிபாடுகள் சொல்லி கொடுத்துருவோம் அதையும் நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டு அதோடு சேர்த்து இந்த தாந்திரிக வழிபாடையும் பண்ணிக்கும் பொழுது நூறு சதவீத மாற்றங்கள் இறைவன் அருளால் நடக்கும் அப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அம்மாவாசை பௌர்ணமி தேபிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி பஞ்சமி திதிகளில் இதை ஆரம்பிங்க இதுக்கு முதல் நாளே வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதே போல் இதுக்கு இந்த இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு அதே மாதிரி விநாயகர் வழிபாடும் ஃபஸ்ட்டு நீங்கள் விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணணும் இந்த மந்திர பண்ணும் பண்ணும்பொழுது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாள் முடியவே முடியாதுங்க எனக்கு வந்து நான் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் இன்னும் பதினாறு நாள் தான் இருக்குங்க இருபது நாள் தான் இருக்குங்கன்னா நிறைய தடவை பண்ணுங்க நாற்பத்தெட்டு நாள் இன்ட்டு நூற்றி எட்டுன்றது அக்ஷரம் இல்லை நான் வந்து எனக்கு இன்னும் எக்ஸாமுக்கே இன்னும் இருபது நாள் தான் இருக்குது இப்போ தாங்க அந்த வீடியோவே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் நிறைய தடவை சொல்லிகிட்டே வாங்க சத்தமாக சொல்லக்கூடாது இந்த எந்த மந்திரங்களையும் மனசுக்குள்ளே தான் சொல்லணும் அப்போ இதை மனசுக்குள்ளேயே சொல்லிவிட்டு இதுக்கு ருத்ராட்சம் இருந்தால் இன்னும் வேகமாக நடக்கும் சரியா இந்த ருத்ராட்சத்தை கீழ் நோக்கி உருட்டணும் சரியா இதை நீங்கள் என்ன செய்ங்க அப்படின்னா ஓம் அங் அங் பங் மங் சங் பொட்டு பொட்டு சரிங்களா திருப்பி சொல்கிறேன் ஓம் அங் அங் பங் மங் சங் பொட்டு பொட்டு இதை மனசுக்குள்ளேயே சொல்லுங்கள் இதெல்லாம் மலையாள மந்திரங்களுங்க சரியா இந்த மலையாள மந்திரங்கள் சொல்லும் பொழுது இதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது உணர்ந்தவங்களுக்கு புரியும் எங்கிட்ட வந்தவங்களுக்கு என்னை பற்றியும் தெரியும் ஸோ அதனால் ஸோ நீங்கள் இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க இந்த வழிபாடுகளை இந்த பிரயோகம் பண்ணும் பொழுது உங்களுடைய போட்டித் தேர்வாக இருக்கட்டும் கல்வியில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இந்த மந்திரத்தையும் சேர்த்து பண்ணிவிட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இறை வழிபாட்டோட நீங்கள் மாபெரும் வெற்றிகள் அடைய எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அன்பர்களே இப்போது இந்த கல்வியில் வந்து வெற்றி பெற்றுட்டு அதே போல் ஒரு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் நன்றி சொல்லிடணும் யாருக்கு நன்றி சொல்லிடுங்க முதல்ல விநாயகருக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா குல தெய்வத்துக்கு போய் நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதாய்க்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான் என்னை கூப்பிட்டு நீங்கள் சொன்னீங்கனாலே என்னை கோடி ரூபா கொடுத்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்றதுக்காக உங்கள்கிட்ட வந்து நான் ஃபீஸ்லாம் கேட்க மாட்டேன் சரிங்களா அதனால சில பேர் கூப்பிட்டு கூட்டு சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷம் தானேங்க வேறு என்ன எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில பேர்லாம் டக்குன்னு நம்ம இந்த டயத்துக்கு வந்து கன்சல்டேஷன் முடிஞ்சது எங்களுக்கு டக்குன்னு கல்யாணம் முடிஞ்சிருச்சு டக்குன்னு இது வந்துருச்சு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துருச்சுன்னு சொல்லும்பொழுது எங்களுக்கும் ஒரு நானும் ஒரு மனிதன் தானே அப்படிங்கும்போது நீங்கள் எனக்கு சொல்ல சொல்ல எனக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நல்லா இருக்குது சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் சொல்லி எனக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் ஸோ இது மாதிரி விஷயங்கள் நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னாலும் ரொம்ப சந்தோஷம் ஸோ அதே போல் அப்படி வரும்பொழுது நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நிறைய வந்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ வெள்ளி நாளையோ நாளையோ அவங்கள குளிர வைங்க இந்த குலதெய்வத்தை குளிர வைக்கிற குடும்பங்கள் எல்லாமே குளுமையாக தான் இருக்குது இந்த குலதெய்வத்தை மறந்துட்டு அவங்களா ஏற்றுண்ட தெய்வத்தை மட்டும் கும்பிட்ற குடும்பங்களுக்கு அவங்க ஜாதகம் மேனால் நல்ல காலங்கள் வரைக்கும் ஓடுமே ஒழிஞ்சு அந்த காலங்கள் மாறும் பொழுது அவங்க குடும்பங்கள் எப்படி இருக்குதுன்னு என் வார்த்தையால் சொல்ல விரும்பலை அதனால் அந்த குலதெய்வத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுங்க ஒருவேளை குலதெய்வத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தீங்கனாலும் அதுக்கு நீங்கள் தான் பிரயத்தம் பண்ணணும் பிரயத்தம்னா முயற்சி எடுக்கணும் இது நான் சொல்கிற மாதிரி புஷ் புஷுன்னு சொன்னாலாம் மாறாது ஸோ அதனால் அதை நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அதை ஒரு நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து கற்றுக்கலாம் அதை நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்களும் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதுக்குள்ள பயிற்சிகளை நான் சொல்லிக் கொடுக்குறதுக்காக காத்துட்ருக்கேன் விருப்பமாக இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு மந்திர பிரயோகத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்